வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி சுல்தான்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கில்ஜிகள். இந்த கில்ஜிகள் வந்து ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அப்புறம் வந்து அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா, இந்த வீடியோல ஜலாலுதீன் கில்ஜி பத்தி பாத்திரலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜலாலுதீன் கில்ஜி, இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து 1290 இருந்து 1296 வரை, அதாவது 6 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த கில்ஜிகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து 1290 இருந்து 1320 வரை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து 6 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. பாபருடைய மகன் கைக்குபாத் வந்து அரசராகும் தகுதியற்றவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கைக்குபாத் அப்படின்றவர் வந்து அரசராகிறதுக்கே தகுதி இல்லாம இருந்தாரு. அதனால பாபருடைய 3 வயது மகன், இந்த 3 வயது மகன் பேர் என்னன்னா கேமார்ஸ். சரிங்களா, இந்த கேமார்ஸ் வந்து அரச கட்டளையில் அமர்த்தப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து அரசராகும் தகுதி இல்லாததுனால 3 வயது மகனை வந்து அரச கட்டளை வந்து அமர்த்துறாங்க. ஸோ இதை எப்படி இசை ஆகச்சுக்கலாம் அப்படின்னா, பால்பனுடைய முதல் மகன் பேர் வந்தீங்கன்னா கைகுபாத். இந்த கைகுபாத் அப்படின்றது வந்து இந்த கைகு அந்த இதை மட்டும் ஞாபகம். ஸோ கைகு அப்படின்னா கை குழந்தை, அந்த மாதிரி ஞாபகம். இவருக்கு வந்து 3 வயசு ஆயிடுச்சு. இதெல்லாம் உண்மை கிடையாது, சாக்கிட்டு கதை சொல்றேன். கைகு அப்படின்னா கை குழந்தை. ஸோ இந்த கை குழந்தைய வந்து நம்ம கட்டில உட்காந்துக்க முடியாது இல்லையா. ஸோ 3 வயசு குழந்தைன்னா உட்காந்துக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம். ஸோ 3 வயசு மகன் பேர் என்னன்னா கேமாஸ். இதே விஷயம் ஞாபகம் அப்படின்னா அந்த மாஸ் மட்டும் ஞாபகம். சரிங்களா, இந்த மார்ஸ் அப்படின்னா இந்த 3 வயது மகன் வந்து பின்னால் வந்து மார்ஸுக்கு போற அளவுக்கு வந்து டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை வந்து அமர வைக்கிறாங்க. அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க, இது உண்மை கிடையாது. நான் ஒரு சாக்கெட்டுக்காக தான் சொல்றேன். மார்ஸ் அப்படின்னா வந்து செவ்வாய் கிரகம். இந்த 3 வயசு மகன் வந்து மார்ஸுக்கு போற, அதாவது வளர்ந்து வந்து மார்ஸுக்கு போற அளவுக்கு வந்து இவருக்கு வந்து டேலண்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து இவர் வந்து அரசக்கட்டில வந்து அமர வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கான்செப்ட்ல இவர் அரசக்கட்டில வந்து அமர வைக்கிறாங்க. அந்த மாதிரி அமைச்சுக்கோங்க. ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது, சாக்கெட்டுக்காக தான் சொல்றேன். இந்த நேம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த நிலையில வந்து கைகுபாத்தினுடைய பெயரால ஆட்சி செஞ்ச ஜலாலுதீன் அப்படின்றவரு அவரை கொள்றதுக்கு வந்து ஒரு அதிகாரி வந்து அனுப்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜலாலுதீன் வந்து ஒரு ஆப்கானியர், இவர் வந்து ஒரு துருக்கியர் இல்லை. ஸோ வந்து இந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தது. அதாவது நம்ம துருக்கிய பிரபுக்கள் தான் வந்து டெல்லி சுல்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு துருக்கியர் கிடையாது, அதனால வந்து இவர் வந்து ஒரு ஆப்கானியர், அதனால வந்து இவருக்கு வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிடல. இவங்களை ஜலாலுதீன வந்து ஆப்கானியர் அப்படின்றதுனால வந்து இந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து அவரை வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜலாலுதீன் வந்து ஒரு ஆப்கானியர் அப்படின்றது எப்படி செய்யலாம்னா, அந்த இதுல வந்து ஆப் அந்த இதை மட்டும் ஞாபகம். ஸோ ஜலாலுதீன் வந்து ஆப் வைக்கிறதுல வந்து ரொம்ப கெட்டிக்காரு, அந்த மாதிரி ஞாபகம். சாக்கெட்டுக்காக தான் சொல்றேன். ஸோ ஜலாலுதீன் வந்து ஆப் வைக்கிறதுல கெட்டிக்காரு, அந்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறம் தன்னுடைய முதிய வயதில் கூட மங்கோலிய கூட்டங்களை எதிர்த்து வந்து அவர் வந்து அணிவகுத்து போனாரு. இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க நுழைகிறது, அதாவது மங்கோலியர்கள் நுழைகிறத வந்து தடுத்து நிறுத்தினாரு. ஸோ நிறுத்தின வருஷம் வந்து என்னன்னா 1292. சரிங்களா, ஸோ அதே டைம்ல காரானுடைய பொறுப்பாளுநரா வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியினுடைய ஒரு உடன் பிறந்தவருடைய மகன் அப்புறம் வந்து மருமகன். சரிங்களா, இந்த ஜலாலுதீன் கில்ஜிக்கு மருமகன் இவர். சரிங்களா, இந்த ஜலாலுதீன் கில்ஜியினுடைய ஒரு உடன் பிறந்தவரின் மகனும் மருமகனுமான அலாவுதீன் கில்ஜி வந்து இந்த சமயத்துல வந்து மால்வா மீது படையெடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி வந்து காராவினுடைய பொறுப்பாளர். இது எப்படி இசையா வச்சுக்கலாம் அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து காரமும் ஸ்வீட்டும் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ காரம் ரொம்ப பிடிச்சதுனால காராவினுடைய பொறுப்பாளர், அதாவது இந்த காரா அப்படின்றது வந்து காரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மால்வான்றது அல்வா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்து அல்வாக்காக வந்து படையெடுக்கிறாரு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இல்லைன்னா அல்வா மீது படையெடுத்தார், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாக்கெட்டுக்காக தான் சொல்றேன், இது வந்து உண்மை கிடையாது. இவர் வந்து மால்வா மீது வந்து படையெடுக்கிறார் இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய செல்வம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வெற்றி வந்து தக்காணத்தில் இருந்த யாதவ அரசனுடைய தலைநகர் தேவகிரியை வந்து சூறையாடுறதுக்கு ஒரு உந்துதலை வந்து ஜலாலுதீனுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மால்வா படையெடுத்து பெருமளவு செல்வம் வந்து கைப்பற்றிட்டு வந்துடுறாரு யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா, ஸோ வந்து இந்த வெற்றியினால தக்காணத்துல வந்து யாதவ அரசர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தலைநகர் வந்து தேவகிரி. சரிங்களா, ஸோ இந்த தேவகிரியை வந்து நம்ம சூறையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதலை வந்து ஜலாலுதீனுக்கு வந்து கொடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஆனாலும் இந்த படையெடுப்புல ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் வந்து கொல்லப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜலாலுதீனுடைய 6 ஆண்டுகால ஆட்சி வந்து 1296 வந்து முடிவுக்கு வந்துருது. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ் ஜலாலுதீன் கில்ஜி பத்தி 11th புக்ல கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல அலாவுதீன் கில்ஜி பத்தி பார்த்தலாம். தேங்க்யூ கைஸ்.